நான் விசில் அடிப்பேன், அப்பதான் நீ ஆன் பண்ணும். என்னமோ போ. இந்த கொதிக்கிற தண்ணிய வச்சு உன் தோட ஒதுக்கிறான் அன்னைக்கு. என்ன சோப் எடுத்துட்டு வர மறந்துட்டேன், போங்க. தோப்பாடா கேக்குற சோப்பு வைக்கிறண்டா உனக்கு ஆப்பு வைக்கிறேன். என்ன பண்ற பாரு, என்னையா நானா? அட இருக்க, அவசரப்படாதீங்க, கதவை சாத்திட்டு வர. அட அது கூட வேணாமா? இந்த வர்ற. ஐயோ, அங்க திட்டுற மாதிரி திட்டிட்டு இங்க இப்படி கூப்பிடுறாங்களே. அட அவசரத்தை பாரு. ஐ ஜஸ்ட் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கேர்ள்ஸ். ஐயோ, என்ன கிளவி சத்து கேக்குது. வந்து நிக்கிறேன். கொஞ்சம் எந்திரிக்கிறியா? எங்க கீழே வர்ற விட்டத்தை பாக்குற அண்ணா, என்ன பண்றீங்க இங்க? களி கிண்டிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்கனே. எங்க அம்மா அம்மா அம்மா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சையோ இதுகளும் சரி பண்ணதே. எத்தனை பேர்? ஒருத்தன்தான். ஒருத்தனா? உயிர் இருக்கணுமா போகணுமா? இருந்து இல்லாம இருக்கணுமா, இல்ல இல்லாம இருக்கிற மாதிரியே இருக்கணுமா, இல்ல ரெண்டும் இல்லாம? அவ்வளவு வேணாம். என் பேரு கேட்டாலே சும்மா அதிரணும். எறும்பு தோலை உரிக்கிறதுக்கு இந்த காண்டா மிருகமா? எடா வண்டியா, அடிக்கிற கைதானே அணைக்கும். அப்படியே சாஞ்சிருந்தா
சௌகரியமா இருக்கும் போல் இருக்க. தலைவர் ரூட்டை ஃபாலோ பண்ண எல்லாம் சக்சஸ் தான். ஜன்னி வந்து உயிரே ஊசலாடிட்டு இருக்கு. ராத்திரி பொழுது தாண்டதே ரொம்ப 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 கஷ்டமா. ஐயோ, நான் தாண்டி அவனை ஆள வச்சு அடிக்க சொன்ன. அடி பாவி, அவன் சாகிறதுக்கு முன்னாடி போய் சாரி கேட்டுடு வா, போ. என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா அவங்க அடிச்சதுல கண்ணு காதெல்லாம் மந்தமாயிடுச்சு. கொஞ்சம் பக்கத்துல வரீங்களா? ஜானவி மாதிரி இருக்கு. ஜானவி தாங்க. இல்ல, என்ன தண்ணியில தள்ளி கொல்ல பார்த்த பிசாசு. இல்ல இல்ல, என்ன தண்ணியில தள்ளி கொல்ல பார்த்த பிசாசு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான். வாங்க வாதியாரு, உங்க விளையாட்டு எனக்கு வினையா போச்சு. சிறு வயசுல வந்த விஷம் ஜரம் இப்ப மறுபடி வந்துருச்சே. அப்பவே நான் பொழைச்சு தாபுறோம்னு அம்மா சொன்னாங்க. நீ நான் எங்க பொழைக்க போறேன் என்னாச்சு? ஏன் இப்படி ஷவுட் பண்றீங்க? Excuse me, if you don't mind, இந்த தைலத்தை கொஞ்சம் தடவட்டுமா? சரோஜா தேவி நிக்காலோ. What happened? இல்ல, ஒரு பொண்ணு பையனுக்கு தடவ கூடாதுன்னு ஹிந்தியில சொன்னேன். இட்ஸ் ஓகே, ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க. அப்படின்றீங்களா? நீங்க நெஞ்சில தடவுங்க. நெஞ்சு இங்க இல்ல இருக்கு. வாங்கின அடியில் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குங்க. எதுக்கும் சேஃப்டிக்கு ரெண்டு பக்கமும் தடவுங்க. இப்படி நீங்க தடவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க, கையில காலில் கூட அடி வாங்கிருக்கலாமே தோணுதுங்க. தலை வலிக்குதுங்க. அப்படியே மடியில தலை வச்சு படுத்திருந்தா நல்ல குணமாகும் போல இருக்கே. But thanks, Taliwa.